இன்ஃபெக்ஷனு ரீசெண்டாக குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லீவு. ஃபஸ்ட்டு நான் சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்கிறேன், எப்படி வந்து தவிர்க்கலாம் வராமல் தவிர்க்கலாம் சொல்லி பார்க்குறேன். இது வந்து கண்டேஜியஸ் தான். இது வந்து ஒயிட் இருக்குல்ல மேலே கண்ணில், அதுக்கு மேலே இருக்க கவர் பேர் கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாக்டீரியலா வைரலா இது பேரசைட்ஸா எதனால வருதுன்னு சொல்லி ஒரு ஆப்தமாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணுங்க. ஆப்தமாலஜிஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா, இதை வந்து பாக்டீரியா வருதுன்னா எப்படி தெரியும் ராஜா சார்னு சொன்னால், ஒரு ஒரு மாதிரி பசு மாதிரி இருக்கிற மாதிரி, இப்போ என்ன சொல்லுவோம், எல்லோ இஷா பசு மாதிரி அது தெரியும் இல்லையா நமக்கு, காலையில் ஒரு நாலு மாதிரி இருக்கும். வாட்டரியா இருக்கு, ஒரு கல்லு இருந்து இன்னொரு கல் பரவாயிருச்சு அப்படின்னு சொன்னால் மேபி வைரலாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல இருந்து மூணு வாரம் ஆகும், அதுவே சரியாது. எப்படி நம்ம கோவிட் மாதிரி தான் கிட்டத்தட்ட கண்டேஜஸ் மாதிரி. சில பேருக்கு வந்து அது இன்னும் அதுலேயே இருக்குது, பாக்டீரியா இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் இருக்குது, வைரஸ் அப்படினா அடினோ வைரஸ் இருக்குது, கிளைமேட்டாக இருக்குது, அது ஒரு கதை, அதுவும் ஒரு தடவை பார்த்துருங்க எதனாலும் சொல்லிட்டு. பட் ஜென்ரலாக வந்து ஒருத்தருகிட்ட தான் இன்னொருத்தர் பரவும், நீங்களே பார்த்துக்கோங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் லென்ஸ் அந்த டைம் யூஸ் பண்ணாதீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்க வந்து மேக்கப் போயிருக்காங்க, அந்த ஐலைனர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்தது உங்களுக்கு வச்சுட்டு எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியும் சில பேர் காமனாக இருக்குது. ஒரு வார்ம் கம்ப்ரஸ் கொடுக்கலாம் அந்த கண்ணில், கொஞ்சம் வலி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், அது பார்க்குறதுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும், ஆனால் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அது நம்மளுக்கும் ஈஸியாக வந்துச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட்டு, ஆஃபீஸ் லீவு, ஒர்க் பண்ணுற ஐஸ்டைன் இருக்கும். சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபான்ஸுக்கெலாம் இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் வந்தது, ஐ மெட்ரஸை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சம்டைம்ஸ் வந்து கண் பர்மனெண்ட்டாக கூட போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ அது மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் அதனால கொஞ்சம் பார்த்துப்போங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா முக்கியமாக இது பார்த்துக்கோங்க, இந்த லென்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நீங்கள் போடுறீங்க பரவாயில்ல, ஐ செட்டில் வரைக்கும் சரியாயிடும், அந்த கிளாஸ் எடுத்து வேறு யாராவது போடுறாங்கன்னு அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கண் இருந்ததுன்னா லைட்டாக வாஷ் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். நார்மல் டேப் வாட்டர் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த 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 வைரஸ்லாம் வந்து இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது பார்த்துக்கோங்க கொஞ்சம், என்ன சொல்கிறது, வெளியே ஏன்னா இது ஏன் வருதுன்னு தெரியலையா, அந்த இந்த சீசன் தான் ரொம்ப காமன். இந்த மாய்ஸ்டர்ஸ் ஏர் வந்து சஸ்பெண்ட் ஆகி அந்த பார்ட்டிகல்ஸ் போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி தான் ரொம்ப காமனாக சீக்கிரம் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட்டாக ஸ்கூலுக்குலாம் பசங்க கொஞ்சம் பார்த்தோன்னா ஐ வாஷ் அடிக்கடி பண்ணுங்கள். கச்சிஃப் யூஸ் பண்ணால் வந்து அந்த கச்சிஃப் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்க வேண்டாம். பில்லோ கவர் வந்து படுத்துருக்கோம், அவங்களுக்கு வருது அந்த பில்லோ வேறு ஒருத்தவங்க படுத்தாலும் வர வாய்ப்பு இல்லை. அந்த கோவிட் டைம்ல எல்லாருக்கும் நல்லா பார்த்தது. ஸோ கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப காமனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது மாதிரி சின்ன சின்ன மெஷர்னால நம்ம ஈஸியாக தடுத்து அதுலேருந்து வெளியே வரலாம். பார்க்குறது ரொம்ப சிம்பிள். நான் வந்துச்சுன்னா இது எப்படி கோவிட்ல குவாரண்டைன் மாதிரி பண்ணாலும் த்ரீ டேஸ், ஃபோர் டேஸ், ஃபைவ் டேஸ் டிபெண்ட்ஸ், அது வந்து ஆகும். ஸோ ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருங்க, அது என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் டைப்ல எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆக்வஸ் இது ஆர்டிஃபிஷியல் டேஸ் இருக்குது, அது என்னன்னா இந்த தண்ணி பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஓடிசின்னு சொல்லி, ஓடிசினா நீங்கள் கடையில் போய் ஒரு சில மாத்திரை கேட்டிங்கன்னா தந்துருவாங்க, எது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். அது மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் டேஸ் இருக்குது, அது நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கல்ல இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். ஸோ ரொம்ப நல்ல இது, வாங்கி போட்டு கண்ணை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பை.